இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம் இப்போது மதுரையில் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட் ரஜாக்கு அதிகமாக இருந்தால் காணாமல் போயிடும் சில வரும் வந்தாலும் இனிமேல் வாலாட்ட முடியாது இப்போ வந்து யுகம் மாறி போயிடுது இறைவன் அருளால் தான் ஓடிக்குது இல்லை ஓடுமா என்னையே ஒருத்தர் இடிச்சிட்டான் வந்து நோய் வருது வரட்டும் இயற்கையாக போட்டோம் காற்றை தட்டுற முடியுமா நல்லபடி இருக்குன்னு வேண்டி முகம் நல்லா இருக்கணும் அழகாக இருக்கணும் வெளிநாட்டுக்காரர்கள் வந்து ஊடி இருக்காங்க இப்போ இந்த உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் அன்பணக்கம் உங்களுடைய முகப்பொழிவுக்கு காரணம் என்ன ஐயா இந்த பொழிவு நான் எதுவும் மருந்தாக இருந்தால் எதுவும் சாப்பிடல நல்லபடி இருக்குன்னு வேண்டி முகம் நல்லா இருக்கணும் அழகாக இருக்கணும் வேண்டிக்குவேன் இந்த முடி கூட வெள்ளையாக இருக்குது வெள்ளையிலே இது ஒரு வெள்ளை பளிச்சு வெள்ளை இது கருப்பாக்கணும்னா கருப்பாக்கணும் ஆக முடியும் எல்லாமே மனசு தான் நம்ம தூய்மையாக இருந்துட்டு டெய்லி கருப்பாகணும் கருப்பாகணும்னு நினச்சிட்டு வந்தோம்னாக்கா கருப்பாகிடும் அது விரும்பலை அப்படியே இயற்கையை எப்படி என்ன நம்மளுக்கு கொடுத்துதோ அதை அப்படியே அனுபவிச்சுடுவோம் ஏன் திடீர்னு கருப்பாயிட்ட ஒரு மாதிரி இப்போ நாளைக்கு கூட நிறைய பேர் எங்காலங்கெல்லாம் டை அடிச்சிட்டு இருக்காங்க நான் சொன்னேன் ஏன் பாதெல்லாம் பண்ணாதீங்க பாருங்க அவங்க விரும்புகிறாங்க பண்ணிக்கிறாங்க அவங்க கோலம் அது அவங்க வந்த வேஷம் நீங்கள் இந்த நிலைமையை அடையிறதுக்கு காரணம் என்ன அது என்னோடய தொடர்பு இதே மாதிரி என்னை போந்த சார்ந்தவர்கள் அந்த இயற்கையோட தொடர்பு வச்சுருந்தவங்க பிரபஞ்சத்தோட தொடர்பு வச்சுருந்தவங்க அவங்க வந்து என்னை இந்த நிலைக்கு கொண்டு போனாங்க இப்படி ஒரு நிலை இருக்குது நீங்கள் அதை அடையலாம் ஆனால் நான் அதையே நினைப்பில் 16 வயசுலேருந்து இந்த சமாஜி பற்றி சிந்தனை அதே சிந்தனை இருக்கு என்ன பண்ணுறது சமாஜ் அடித்து இயற்கையோட தொடர்பு இருந்தால் முடியும் இயற்கையோட இதே மாதிரி என்ன மாதிரி வித்தை வாங்கணும் என்னை இட்டுமே அறிவை பற்றி எனக்கு இந்த வித்தையெல்லாம் வாங்கி கொடுத்து செயல்பட வச்சேன் உங்களை மாதிரியே ஆகணும்னு உங்களை தேடி வராங்களா கண்டிப்பாக நிறைய பேர் கேட்குறேன் அவங்களாம் வந்து நேராக வர வச்சு அவங்களுக்கு வித்த ஓனர்களுக்கு வாங்கி கொடுக்குறேன் தகுதியாக இருக்கிறவங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன் நானே கொடுக்குறேன் இப்போது இது 12 வயசுக்கு முன்ன அப்புறம் கொடுக்கலான்னு சொன்னாங்க இப்போ அது என்ன அறியாமல் ஒரு சக்தி கொடுன்னு சொல்கிற மாதிரி வந்து அப்போ என்னென்ன தான் வாங்கணும்னு வேறு வராங்க நான் என்ன பண்ணுறது உங்களோட பார்த்து தான் ஆகணும்னு வராங்க பேச தான் ஆகணும்னு வராங்க அவங்கள என்ன பண்ண முடியும் நான் நீங்கள் ஜீவ சமாதி அடைய போவது பற்றி சொல்லுங்க ஐயா அந்த இடம் வந்து கம்மங்கம்பாளம் கிராமம் நம்பர் சரி நம்பர் 11/15 இந்த கட்டடத்தை எனக்கு சொந்தமான இடம் தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்த வருமானம் வச்சு இப்போ அது ஒரு 7-8 வருஷம் ஆகிருக்குது இன்னும் ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு செலவு இருக்கிறதுல அந்த கட்டுமான பணியை கட்டி முடிக்கணும் அதுக்கு ஜீவசமாதி இப்போ வித்தெல்லாம் கூட அதில் தான் கொடுக்குறேன் நான் வித்தை கொடுப்பேன் அங்கேயே ஜீவசமாதி வைக்கணும் சாமி இறங்கணும் சாமி இது அதுமாரி வச்சுருக்காங்க வடகரியில் அதே மாதிரி வைக்கணுன்ற எண்ணத்தில் நம்ம அங்கே பயிற்சி பண்ணுறவங்களும் அங்கே வந்து பண்ணணும் அப்படின்ற இடத்துல ரவுண்ட் டேபிள் கட்டியிருக்கேன் இன்னும் அது மாதிரி கட்டடங்கள் அங்கே கட்ட போகிறோம் ஆமாம் அன்னதானம் அன்னதான கூடம் அதுக்கப்புறம் வந்து இதே தங்கும் இடம் இன்னும் நிறைய கழிப்பட்டெலாம் சுற்றி கட்ட வேண்டிய பணியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் அந்த இடம் தான் ஜீவ சமாதி ஆகணும்னு சொல்லிட்டு எண்ணம் பண்ணிட்டு நான் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு 10 நாள் எனக்கு வந்து ஓவர இந்த மக்கள் தரிசனம் நிறைய இருக்குது அதனால் கொஞ்சம் நிறுத்தி வச்சேன் நிறுத்தி வச்சாலும் என்னை விடலை அவங்க நான் ஃபோன் நிறுத்தின பண்ண கூட வந்து தான் பார்க்குறாங்க வந்து பார்த்துட்டு போகிறாங்க அப்போது அந்த அளவுக்கு அவங்களுக்கு நம்மளை பார்க்கணும் நம்மளான வந்தால் சரியாயிடுன்ற நம்பிக்கை இருக்குது நானும் அவங்களுக்கு என்னால் முடிஞ்சதை செய்கிறேன் திரும்பவும் கொடிய வைரஸ் நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா ஏதோ தைரியமாக இருக்கும் சும்மா அது வருது அது வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அப்போ ஏன்னா எதனால் ஒரு அதுக்கு உண்டானது கழிப்பிட்றாங்களான்னு தெரியல பேச்சு ஏற்கனவே சொல்லி சொல்லி தான் முன்ன வந்து கொரோனா வந்து நோய் வருது வரட்டும் இயற்கையாக போட்டோம் அதனால் ஆனால் நம்ம வந்து அதுக்காக இப்படி அப்படி ஏதோ சொல்லி மிரட்டவில்லை உலகத்தில் நீ தடுத்ததால ஏன்னா காற்றை தடுத்துட முடியுமா தகரம் இங்கே போகாதுன்னு தடுத்தேன் மாஸ்க்கு போட்டால் மட்டும் போதுமா காற்று உழப்படாதா வெளியே வராதா கண்டிப்பாக வரும் மாஸ்க்கு கண்ணாடி எதுக்குனாக்கா ஒரு மவுத்தில் வந்து தலையில் ஹெல்மெட் இருந்தால் கொஞ்சம் கீழே வந்தால் தலையில் அடிப்படை இருந்தால் உடம்பு காப்பாற்றிக்கலான்னு பண்ணுறோம் அது பண்ணி சொல்லுவோம் இப்போல்லாம் சாலை விபத்துக்கள் அதிகமாகிட்ட மாதிரி இருக்கே வண்டி நிறைய ஆயிடுச்சு என்ன பண்ண முடியும் இப்போது போகிற வண்டி வாகனம்லாம் செயல்படுத்தி யார் அருள் ஓடு தெரியுமா இறைவன் அருளால் தான் ஓடிங்குது
எல்லாம் ஓடுமா எவ்வளோ நெருக்கமாக போகுது இப்படி இப்படி போகிறான் இப்படி இப்படி அதிலே பண்ண பண்ணுறான் ஒருத்தன் மண்டை மண்டை பயிற்சி ஏறி போய் மண்டை பித்தி ஏறி போய் இப்படி ஏற்கிற இப்படி போகிறான் இப்படி போகிறான் இப்படி போகிறான் என்னையே ஒருத்தன் இடிச்சிட்டான் வந்து நான் என்ன பண்ணேன் பத்திரமாக போகும்போது என்ன வந்து சனக்கா மற்றவங்களாம் என்ன பண்ணேன் அப்போ எல்லோரும் இது மாதிரி இடிச்சிட்டு அவசரப்படுறது நம்ம அனுபவிக்கணும்னு கொஞ்சம் காமிச்சுட்டேன் அரசியல் கட்சிகளுடைய அட்டூழியங்கள் பற்றி சொல்லுங்கள் முட்டாள்கள் கூட்டம் முடிவு அழிவில் தான் முடியும் அணி சில கட்சிகள் அணி அழி அணிஞ்சி காணாமல் போயிடும் அராஜாக்கு அதிகமாக இருந்தால் காணாமல் போயிடும் சில வரும் வந்தாலும் இனிமேல் வாலாட்ட முடியாது இப்போ வந்து யுகம் மாறி போயிடுது இப்போ இறைவன் அருளால் ஓடிக்கிட்டு வந்து நம்ம நாட்டுக்கு நல்ல தலைமை அமைய வாய்ப்பு இருக்குமா ஐயா நல்ல தலைமை அமையிறதுக்கு வாய்ப்பு ஆமாம் இப்போ இருக்கிற தலைமை மொத்தம் மாறி நல்ல தலைமைகள் வந்து நல்ல ஆட்சி பண்ணும் கண்டிப்பாக மாறும் வெளிநாட்டுக்காரர்கள் வந்து ஊடி இருக்காங்க இப்போது அவர்கள் ஆதிக்கிறது தான் ஆடுறாங்க இப்போது அதெல்லாம் கூட மாற்ற மாதிரி நல்லபடி நல்ல நெருக்க நல்ல அரசாட்சி அமையும் மகான் ஸ்ரீ ஹரிபுத்திர சுவாமிகள் எனக்கு இதற்கு முன் தீட்சை கொடுத்தவர் மகானாகுவாய் என்று தீட்சை கொடுத்தவர் இரண்டாவது என் உயிருக்கு உத்தரவாதமாக ஜெகஜோதி சுவாமி சிவானந்த பரமஹம்ச அருளாசியுடன் இவ்விடத்தில் நம் வீற்றிருந்து உலக மக்களுக்கு சேவை செய்து வருகிறோம் இவ்விடத்தினுடைய விலாசம் நம்பர் 38 கம்மகம்பள்ளம் கிராமம் ஐயங்கார்குளம் போஸ்ட்டு காஞ்சிபுரம் தாலுக்கா வைத்திய முறைப்படியும் வாத முறைப்படியும் யோக முறைப்படியும் பயிற்சி அளித்து சேவை செய்து வருகிறேன் நேராக இங்கே வந்து நம்மிடம் என்ன தேவையோ அதை கேட்டு பயன்படுத்துவோம்